ஃபுல்லாகவே வந்து சதையாகவே இருக்குங்க, கள்ள சாப்பாடு இல்லை. ஸோ இது கீழே விழுந்து கிடக்குது, அணில் கடிச்சா என்னன்னு தெரியல. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் அங்கங்கே போகிற வக்க பொறிக்கிறதுன்னு விதை, சிகப்பு கொய்யா, பீட்ரூட் கொய்யா, சிகப்பு கொய்யா, முள் முருங்கை எல்லாத்தையும். இந்த மாமரம் நம்ம விதைக்காக குத்தகைக்கு எடுத்துருக்கிற மரமுங்க. இதுக்கு வந்து வயசு 40 மேலே ஆகுது. நல்லா சூப்பர் டேஸ்டான வெரைட்டி. என்ன வெரைட்டின்னு தெரியல, நாட்டுக்காய். நம்ம காய் பெருசு பெருசாக இருக்குது, ஒரு கிலோ சைஸும் கூட வருங்க. பெரிய காய் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. குத்தகைக்கு எடுத்துருக்குறேன். நல்லா பழமெல்லாம் பழுத்து உழுக தொடங்கிடுதுங்க. அப்படி நல்லா திரண்டு உழுக தொடங்கினதுக்கப்புறம் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா முளைக்கி நல்லா வீரியமான விதையாக இருக்குங்க. அதுதான் இப்போ மரத்தில் ஏறி பொறிக்கலாம். இதான் இங்கே வருங்க, இருத்தி சைஸ் வருங்க. என்னென்ன நம்ம கை சைஸ் இருக்குது வருங்க, நல்லா இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்து சதையாகவே இருக்குங்க. நான் மேலேருந்து ஒன்று பொறிச்சு எடுத்து காட்டுறேன். இதுமே வந்து ஃபுல்லாக சதையாகவே தான் இருக்குங்க. வலிக்குது. அண்ணன் நம்மளை காலையிலேயே வழக்கம் போல் பழம் பறிக்க கூப்பிட்டு வந்துட்டாரு. விதை சேகரிக்க கள்ள சாப்பாடு இல்லை. ஸோ இது கீழே விழுந்து கிடக்குது, அணில் கடிச்சா என்னன்னு தெரியல. சரி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுதான் நமக்கு சாப்பாடு போல இருக்கு. சுத்தமாக நார் இல்லை. அப்படி தோட்டத்துக்கு ஒரு 4 மரம் நட்டுவிட்டா ஒவ்வொரு ரகத்துலையும் ஒவ்வொன்றில் எப்போ வேணாலும் பறித்து சாப்பிட்டுக்கலாம். நமக்கு சாப்பிட்டது போக மீதி இருக்கிறத விற்றுக்கலாம். காக்கா குறி கூப்பிட்டு போக வேண்டியதான். அது உண்மைதாங்கண்ணா. நம்ம எங்கன்னா நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக எதிர்பார்த்து நம்ம கொடுத்த டம்மியாகி போச்சுண்ணா. அது இருக்குதோ இல்லையா, நான் வேணா குத்தகை எடுத்துடுறேங்கண்ணா. நம்ம பறிச்சிக்கலாம். மல்லிகா 50 வருஷத்து மரம். அதெல்லாம் ஒட்டு இல்லைங்க நாடு. அது ரெண்டு பேர் சேர்ந்து கட்டி பிடிச்சாலும் கட்டி பிடிக்க முடியாதுனா. இப்போ அது எங்கேயுமே ஒத்து மரம் நல்லா ஒரு 60 அடி உயரம் இருக்கும். 60-50 அடியாச்சும் இருக்கும். ஆமாங்க.
ஒரே மரம் கிணத்து மூட்டில். மாங்க மேல இருக்கிறதுல அப்படியே விட்டீங்கல்ல காக்கா குருவிக்கு. இதான் புதையல் பள்ளத்துல உண்டு கிடக்குது. நம்ம எடுத்துருக்கிற அடுத்த மரம் ஒரு மல்கோவா வெரைட்டி. ஒரு கிலோ வரும் தாய். ஒரு கிலோ வரும் கோ. இதுங்களா? இதுன்னு பெருசாக வருங்களா ஒரு கிலோவுக்கு? இல்லை இது சின்ன காய், பெரிய காய் மேலே இருக்குது பாருங்க. ஹலோ. இல்லை இலையும் காயும் ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் தெரியல. ஆனால் இலை வேறு மாதிரி இருக்குது, வித்தியாசம் தெரியுது அந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கும். இப்போ நம்மளே பறிச்சிருவோம். பறிச்சிடுறதுங்களா? இது இன்னொரு அடுத்த மரம் கிளிமுக்கு. இதில் எனக்கு கொஞ்சம் நாள் கழித்து பறிப்பாங்க போல் இருக்குது. தென்னை மரத்து கூட போட்டி போட்டு தென்னை மரமே 70 அடி இருக்கும் போல இருக்கு, 60 அடிக்கு மேலே. அதெல்லாம் வச்சு 50 வருஷத்துக்கு மேலே இருக்குன்றாங்க. மரம் சும்மா தெறிக்க விடுது. மொத்தம் ஒரு 100 அடிக்கு மேலே பறந்து கிடக்குது. உயரம் ஒரு 40 அடிக்குள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். பலா மரமும் சேர்ந்து வர்றதுனால இது சாஞ்சு வந்திருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அண்ணன் சொல்லி கொடுத்தது. வைல்டான வெரைட்டியாகவே இருக்குது அவர் சொல்கிற மாதிரி. காயெல்லாம் உள்ளே ஒளிஞ்சு கிடக்குது, அங்கே நிறைய கிடக்குது. வீடியோலேருந்து ஆகிடும், அதனால் இதோட நிப்பாட்டிப்போம். இது ஒரு மரம் கிளிமுக்கு, பெங்களூரான்னு சொல்லுவாங்க போல இருக்கு சில பேர். இது பார்த்தா ஒரு மல்கோவா வெரைட்டி. தென்னை மரமே இங்கேருந்து ஒரு என் கணக்கு சரியாக இருந்தால் ஒரு 50 அடி வந்திருக்கும், 50 அடிக்கு மேலே. அது கூட போட்டி போட்டு இந்த மரம் வந்துக்கிட்டு இருக்குது. மாமரம் இப்போ பறித்த ஒரு நாட்டு மாம்பழ வெரைட்டி.